இந்த சேனலுக்கு உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க. ஆனால் கம்மி பண்ணிக்கணும், இல்லைன்னா என்னை நல்லா வெடிச்சுக்கணும். சம ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். அது என்ன என்ன தேவைங்கிறத வாங்க பார்ப்போம். நம்ம இன்றைக்கி பஜ்ஜி மாவு எடுத்துக்கிட்டோம், லட்சுமி பஜ்ஜி மாவு எடுத்துக்கிட்டோம். அதை ஒரு பவுலில் ஒரு குண்டானில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சேர்க்க போகிறது மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குவோம், சக்தி கறி மசாலு. அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இதெல்லாம் ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம், அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க மிளகாய் தூளுங்க வீட்டில் அரைச்சது, இதெல்லாம் சேர்த்துக்கிட்ட போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சமையலில் அந்த மாவோட நல்லா வந்து அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிருங்க பொடியெல்லாம். அப்போ நம்மளுக்கு பஜ்ஜியில் தனியாக ஒரு டேஸ்ட் வரும், நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் மாதிரி நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. எப்பயும் போல் பஜ்ஜி சாப்பிட்றத விட இப்படி கொஞ்சம் செஞ்சுட்டு லைட் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்மளுக்கு தேவைன்னா லைட்டாக கேசரி பவுடர் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டாம்னா அதில் விட்டுருங்க. இதில் வந்து ஆல்ரெடி உப்பு இதிலையே இருக்குன்னாங்க அம்மா, சரி நானும் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்கும்போது என்னென்னா சில கடையில் நம்ம போண்டாலாம் வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா சில இதில் எல்லா இடத்துலையும் வெந்திருக்கும், பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த பொடி பொடி பொடியாகவே இருக்கும், அப்படியே கட்டி கட்டியாக இருக்கிறது. அது லைட்டாக குறுன குறுனியாக கட்டி கட்டியாக இருந்தனால அப்படியே இருமட்டிருக்குங்க. அதனால் நம்ம நல்லா தண்ணியை அதில் கொஞ்சம் விட்டுட்டு மாவில் அதில் அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நல்லா ஒரு பதத்துக்கு வந்துடுங்க. நம்ம எப்படி தோசை மாவுக்கு நம்ம எப்படி ஒரு பதத்தில் தண்ணி ஊற்றினோம்னா அந்த நல்லதில் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா. ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டோம்னா தோசையும் வராது. அந்த கரெக்டான பதத்தில் இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது நல்லா அந்த மாவு வந்து அந்த நம்ம பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி போட்டாலும் சரி மிளகாய் பஜ்ஜி போட்டாலும் சரி அந்த பஜ்ஜிலையும் அந்த வாழைக்காயிலையும் நல்லா ஒட்டுங்க அந்த மாவு. அதுக்கடுத்து அது பிரிஞ்சு போகாமல் இருக்கும், அதுக்காக தான் நம்ம இப்படி நல்லா பண்ணிக்கிறது. அது இல்லாமல் நம்ம போட்டிருக்க மசாலாவும் அதில் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ நல்ல ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இருக்குங்க உப்பும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருந்த பஜ்ஜியை அப்படியே லைட் லைட்டாக ஸ்லைஸ் பண்ணுவோங்க. நம்மக்கிட்டேருந்து ஒரு 4 இது தான் இருந்துச்சு, அதை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி அப்படியே வச்சுருவோங்க. நான் வந்து ஒரு மிளகாயை வந்து 4 பீஸாக ஸ்லைஸ் பண்ணேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கவர்மெண்ட் ஆயில் தாங்க இருந்துச்சு, ஆக்சுவலாக பாம் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம வச்சுருந்தோம். அதை நம்ம நல்லா ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் வந்து வடச்சட்டியை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டோம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணணுன்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா புளியை வச்சு அதை முறிப்பாங்கங்க. ஸோ அதில் அதாவது கெட்ட கொழுப்புகள் அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த புளியில் வந்து அது முறிச்சிரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை நம்ம அதை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு நம்ம புளி ஒரு உருண்டை எடுத்து அதில் போட்டுருவோங்க. அந்த கேப்பில் நம்மளுக்கு டீ போட்டு வச்சுருந்தாங்க அம்மா கடுங்காப்பி, சரி அதை ஒரு ரவுண்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டீ எடுத்து டக்கு டக்குன்னு ஊற்றி குடிக்கலான்ட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த டைமில், வேலை செஞ்சுட்டு கலப்பாக இருக்குனால ஒரு டீயை போட்டாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அதில் கொதி வர்றது பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் லைட்டாக அது முறிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த நம்ம போட்டிருந்த புளியை வந்து அப்படியே கலக்கி வச்சுருந்த மாவில் நம்ம வந்து அந்த மிளகாய் பஜ்ஜியை எடுத்து அதை அப்படியே நம்ம நல்லா நம்ம வந்து மாவும் அந்த நம்ம கலக்கி வச்சுருக்கதும் நல்லா ஸ்டஃப் ஆகிற மாதிரிக்கும் நல்லா தேய்ச்சிக்கணுங்க. அப்புறம் தேய்ச்சிட்டு அப்படியே எண்ணெயில் லைட்டாக பொறிச்சு எடுத்தோம்னாவே போதுங்க. அது மாதிரி நம்ம ஒரு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு 4 பஜ்ஜி போட சொல்லியிருந்தோம் அம்மாவை, அவங்களும் போட்டு கொடுத்தாங்க நம்மளுக்கு. அதுவும் நல்லா வெந்துட்டு இருந்துச்சு, ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பஜ்ஜியை வந்து ரெடி பண்ணுறதுக்கு உள்ளே அது தயார் பண்ணுறதுக்கு உள்ளே போடலாங்க. இவங்க தான் எங்கள் மம்மி, அம்மா ஒரு ஹாய் கட்டிடுங்க. இவங்க தான் எங்கள் அம்மா. அதுவும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பக்கம் திருப்பி விடுவோங்க. அதை திருப்பி விட்டோம்னா எல்லா சைடும் நல்லா வேகும், அப்போ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அப்புறம் இல்லை சரியாக வேகலைன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்க பஜ்ஜி அந்த மசாலெலாம் வந்து வேகாமல் ஒரு மாதிரி உள்ளே இருக்க நம்மளுக்கு எப்படி இந்த கண்டென்ஸ்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த மாவு மாவாக இருக்குங்க. அதனால வந்து ரெண்டு பக்கமும் நல்லா சைடில் திருப்பி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு போல் இருக்குது. அதனால் அம்மா எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கிறாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம அப்படியே எடுத்து ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம்னு சாப்பிட்டு பார்த்தோம், வேற லெவலில் இருந்துச்சுங்க.
இதை சமைக்குவேன். எப்படி இருக்கு? இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பஜ்ஜி செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். இந்த சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லை தட்டிடுங்க.